மாலை வணக்கம் நண்பர்களே. இப்போ நான் வந்து சிவ இளங்கோ தெரு, இது வந்து 70 feet ரோடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து பெரியார் நகரில் இருக்கு. சும்மா வாக்கிங்காக வந்தேன், அது ஒரே ஒரு விஷயத்தை வந்து பேசணுன்ட்டு தான். அது எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, மரபணு மாற்றம், அதை வந்து இங்கிலீஷில் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு, எல்லாருக்கும் எல்லா உடம்புலையும் நமக்கு ஜீன்ஸ் இருக்குது, குரோமோசோம்ஸ் இருக்குது, அதனுடைய மற்ற விஷயங்கள்லாம் அதில் இருக்குது. அந்த ஜீன்ஸ் தான் நம்மளை வந்து டிசைட் பண்ணுறது, இது மேலா ஃபீமேலா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு நிறையா வெஜிடபிள்ஸ்லாம் பண்ணிட்டாங்க. சின்னதாக இருக்கிறதுலாம் இப்போ மிக பெருசாக ஆயிட்டுது. அது நல்லது இல்லைன்னு சொல்கிறாங்க. உதாரணமாக வந்து இப்போ சேவல் இல்லாமல் முட்டை வந்து பண்ணுறது, வெறும் கோழியை வச்சு அதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டோம்னா அது வந்து முட்டை போட்டுரும். சாதாரணமாக ஒரு முட்டை வந்து ஒரு 15 நாளைக்கு இப்போ தான் போகும், ஆனால் இப்போ வந்து 30 நாள் வரைக்கும் பண்ணுறாங்க. இப்போ காய்கறியெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கத்திரிக்காய் தான் நமக்கு தெரியும். இது என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடி 7 அடி நீட்டுக்கு இருக்கும். அது உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க, டேஸ்டாகவும் இருக்காது. இது முதல்ல பெங்களூர்லேருந்து தான் வர ஆரம்பிச்சது. இப்போ பப்பாளியை பார்த்தீங்கன்னா அதில் வந்து விதையே இருக்காது. அதே போல் திராட்சை, பச்சை திராட்சை வந்து கிரேப்ஸு, இதுவே இருக்காது, விதையே இருக்காது. அதே போல் கொய்யா பழமும் பெருசு பெருசாக வருது, அந்த விதையெல்லாம் போட்டால் செடி வரும், கொய்யா செடி வரும், ஆனால் பூக்காது காய்க்காது. ஸோ இப்போ குழந்தைகளை விட ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் சொல்லிட்டு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இப்போ குழந்தைகளை வந்து, குழந்தையே பிறக்காத வந்து தம்பதிக்கு வந்து குழந்தை வந்து இப்போ பிறக்கிறதுக்கு மெத்தட் இருக்குது. ஆனால் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு நிறையா பேருக்கு. அது வந்து ரெட்டை குழந்தையாக பிறக்குது, ஆண் குழந்தை ஒன்று பெண் குழந்தை ஒன்று, இல்லை ரெண்டும் ஆண் ரெண்டும் பெண். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ நடைமுறையில் வந்துட்டு, வாடகத்தாய்ங்கிற மெத்தடும் வந்துட்டுது. ஸோ இதெல்லாம் வந்து விஞ்ஞானத்தின் வளர்ச்சி. ஸோ விஞ்ஞானம்னாவே அதில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது. நம்ம வந்து மக்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் நமக்கு எது தேவை இது தேவை இல்லைங்கிறது. ஸோ வேறு என்ன சொல்கிறது, நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஆண் பெண் ரெண்டும் சேர்ந்தாப்புல கூட ஒரு சேலை இருக்குது, அது எனக்கு எத்தனை ஞாபகம் வரல. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ நடைமுறையில் இருக்குது. ஸோ அதுக்காக சின்னதாக வீடியோ போடணும்னு சொல்லிட்டு நான் போட்டேன். இப்போது இந்த ஏரியா நல்லா டெவலப் ஆகிட்டுது. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து தெரியும், எல்லாம் செம்மன் ரோடு தான். இப்போ நல்லா வளர்ந்து போச்சு, எங்கே பார்த்தாலும் காரு, பஸ்ஸு, ஆட்டோ, நிறையா வந்து கடைகள்லாம் வந்துட்டுது. ஸோ வியாபாரம் தான் மெயினாக, ஒரு மெயின் ரோடுனாவே வியாபாரம் தான், மல்டி ஸ்டோரி பில்டிங்லாம் வந்துடுது. ஸோ இதெல்லாம் வந்து காலத்தின் கட்டாயம், ஜனத்தொகை அதிகமாகுது, அது எல்லாமே மாறித்தான் ஆகணும். மாற்றம் இல்லைன்னா மாற்றமே இல்லை, மாறுதலே இல்லை. ஸோ ஒரு மாறுதல் வேணும்னா கண்டிப்பாக வந்து மாற்றம் வேணும்.
ஸோ அதனால் இந்த வீடியோவை நான் வந்து இதோட முடிச்சுக்கிறேன்.